ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் செம்பருத்தி சீரியலுடைய கிளைமேக்ஸ். ஸோ செம்பருத்தி சீரியலுடைய கிளைமேக்ஸ் ஆனது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து முடிவடைய போகுது. ஸோ இன்றைக்கி வந்து 4 hours வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க செம்பருத்தி சீரியலுடைய கிளைமேக்ஸ்னு. ஸோ ஒன் பிஎம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதால கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க, ஏன்னா கிளைமேக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த சீரியல் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அப்படின்றதுனால கிளைமேக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா 1424 எபிசோடுகளோட முடிவடையுது. ஸோ இந்த சீரியலில் இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே தன்னுடைய ஃபீலிங்ஸை சோஷியல் மீடியா ஷேர் பண்ணி வராங்க. ஸோ செம்பருத்தி செட் அப்படின்றது ஒரு ஃபேமிலி. ஸோ அது ஃபேமிலி வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சீரியல் வந்து முடிவடையுது அப்படின்றது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஹாப்பியாக இருக்கும், சிலருக்கு வந்து இந்த சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்ருக்கு. செம்பருத்தி செட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்துட்டு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இது மறக்க முடியாத ஒரு ட்ராவலாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா 5 hoursக்கு மேலே வந்து இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி வந்து ஒன்றுக்கு, அதாவது ஒரு ஃபேமிலி வந்து இவ்வளோ இயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒன்றா வந்து ட்ராவல் பண்ணது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த சீரியல் தான். ஸோ சாதனை படைத்த சீரியல் இப்போது கிளைமேக்ஸ் வந்துடுச்சு அப்படின்றது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தாலும் கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து காட்ட மாட்டாங்களா அப்படின்றதான் ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா இந்த சீரியலில் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அவருடைய உண்மையான உழைப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவரால் தான் இந்த சீரியல் ஸ்டார்டிங்கில் இதே பார்த்திங்கன்னா டிஆர்பி நம்பர் 1 பிளேஸில் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் அந்த சீரியலை விட்டு விலகினதுக்கப்புறம் இப்போது டிஆர்பி அப்படின்ற ஒரு பேச்சுக்கே பார்த்திங்கன்னா இடமில்லாமல் போயிடுச்சு இந்த சீரியல். அப்படி இருந்தாலும் இந்த சீரியலானது இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து இப்போது 1424 எபிசோடுகளை கடந்திருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரியல். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு சீரியல். ஸோ இப்படி இருக்கனால இந்த சீரியல் முடிவடைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சோஷியல் மீடியா பக்கத்தில் இந்த ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு வருது. அதுலேயும் நம்ம கார்த்திகன் ஷபானா இவங்க இருவரும் தான் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான அப்டேட் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீசன் 2க்காக யாரெல்லாம் பீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சீசன் 1 முடிவடைந்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.